அப்போ அந்த மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஆனால் இதே போல் உலகத்தினுடைய எந்த மூலையிலையாவது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அதை உடனே இந்த உலகையே இந்த அமெரிக்கா வந்து குறை சொல்லி. அப்போ இந்தியாவை பார்த்து கேள்வி கேட்க இப்போ உங்களுக்கு என்ன துப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் கேட்குறீங்க. அடுத்த நாட்டை போய் நீங்கள் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இல்லையா. அமெரிக்காவில் சில வருடங்களாக வந்து துப்பாக்கி கலாச்சாரங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பிட்டு சொல்லப்படணும்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து துப்பாக்கிகள் பயன்படுத்துவது அதிகமாகிட்டு இருக்கு. பள்ளிகளும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களில் பார்த்திங்கன்னா அதுவும் தனிநபர் மட்டும் இல்லை, ஒரு குழுக்களையாக சுடுவது, ஒரு கண்மூடித்தனமாக சுடுவது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி சம்பவம் நேற்று நடந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் லாஸ் விகாஸ் நகரில் இருக்கக்கூடிய நோடா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கு. இந்த பல்கலைக்கழகத்தில் வளாகத்தில் வந்து ஒரு மர்மநபர் வந்து துப்பாக்கி நடத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் சம்பவ இடத்துல இறந்திருக்காங்க. ஒருத்தர் காயம்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கார். உடனே அந்த கூடிய காவல்துறையினர் வந்து அந்த பகுதியை கட்டுப்பாட்டு கொண்டு வந்து சந்தேகப்படும் நபரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. இதில் வந்து சில தகவல் ஒன்று வருதுன்னா இந்த துப்பாக்கி சூட்டு பின்னணியில் வந்து ஒரு பேராசிரியர் இருப்பதாக வந்து ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்கால அதிக அளவுல துப்பாக்கி கலாச்சாரம் வருகிறது அப்படின்னு சொன்னீங்க. எந்த குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியில இன்னைக்கு இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறதோ இந்த யூனிவர்சிட்டியில இந்த துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது இது முதன்முறையாக கிடையாது. இதற்கு முன்னாடியே சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆள் வந்து 60 பேரை சுட்டு கொன்றதும் நடந்திருக்கிறது. அதுவும் இதே பல்கலைக்கழகத்துல நடந்திருக்கிறது. அமெரிக்கா அப்படின்னா ஒரு பாதுகாப்பான நாடு, அமெரிக்காவில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பயங்கர செக்யூரிட்டி இருக்கும், இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அங்கே நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தன்னை வந்து பெருமையாக சொல்லிக்கொள்ளும். ஆனால் அப்படிப்பட்ட அமெரிக்காவில் தான் இன்னைக்கு இது நடந்திருக்கிறது. இந்த யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. இதில் வந்து வெவ்வேறு நாடுகளிலிருந்து சேர்ந்தவர்கள் இந்த யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருக்கிறார்கள், பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஆனால் இதே போல் உலகத்தினுடைய எந்த மூலையிலையாவது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அதை உடனே இந்த உலகையே இந்த அமெரிக்கா வந்து குறை சொல்லும், உடனே அது பாதுகாப்பற்ற நாடு அப்படின்னு எல்லாம் பேசும். இப்போ நம்ம இங்கேயே ஏதாவது ஒரு கலவரம் ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னு சொன்னால் உடனே வந்து சிறுபான்மையினருக்கு வந்து அங்கே பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பற்ற நாடாக இந்தியாக இருக்கிறது, மனித உரிமைகள் பற்றி பேசும், அங்கேருந்து பல அறிக்கைகளை எல்லாத்தையும் கொடுக்கும். அப்போ இதுக்கு என்ன இப்போ அமெரிக்கா பதில் சொல்ல போகிறது? அப்போ இதை இப்போ நம்ம கேள்வி கேட்கணும் இல்லையா அமெரிக்காவை. அமெரிக்கா இப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா காலிஸ்தான் பயங்கரவாதியான பன்னு, அதாவது குர்பத்வந்த் சிங் பன்னு, இந்திய அதிகாரி தான் யாரோ ஒரு அவர்கள் விசாரணை செய்யப்பொருட்களால இல்லை நாங்களே வந்து அங்கே இந்தியாவில் வந்து விசாரணை செய்வோம் அப்படின்னு இப்போ இந்தியாவை பார்த்து கேள்வி கேட்டிருக்கு. அப்போ இந்தியாவை பார்த்து கேள்வி கேட்க இப்போ உங்களுக்கு என்ன துப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் கேட்குறீங்க. அடுத்த நாட்டை போய் நீங்கள் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இல்லையா. இப்போ உங்கள் நாட்டில் வந்து நீங்கள் லிபரல்கள் அப்படின்னு பேசிக்கொண்டு அடுத்த 100 நாட்டை பழி வாங்குவதற்காக நீங்களே பயங்கரவாதிகளை எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டு இருந்தால் ஒரு நாட்டிற்கு என்ன நிலை ஏற்படும் என்பதை தான் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு நடந்துறத நம்ம பார்க்கணும். இதற்கு முன்னாடி நடந்த துப்பாக்கி சூடு எதனால் நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கீழே வந்து ஒரு பெரிய மியூசிக் கன்சர்ட் மாதிரி ஏதோ நடந்துட்டு இருந்ததா, அந்த மாதிரி நடக்கிறது வந்து அந்த சுட்டு கொண்ட அந்த ஆளுக்கு அந்த மியூசிக் அந்த விஷயங்கள் எல்லாம் பிடிக்காதனால ஒரு டாலரன்ஸ் இல்லாமல் அவர்களெல்லாம் சுட்டு கொன்றதாக பழைய செய்தி. இப்போ கூட ஏதோ இந்த ப்ரொஃபஸர் கூட 67 வயது, அவருக்கு வந்து வேலை கிடைக்காத ஒரு காரணத்தினால அங்கே அந்த பல்கலைத்தில வந்து சுட்டு கொன்றதாகவும் செய்திகள் பார்க்குறோம். அப்போ ஒரு டாலரண்ட்டே இல்லாத ஒரு நாடு எது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து அமெரிக்கா தான் அப்படின்னு இருக்கு. ஏன்னா எத்தனை பேர், ஒரு ஆள் வந்து 60 பேரை வந்து ஒரு ரவுண்ட் அப்படியே சுட்டிருக்கார். இதுலேயும் கூட பல துப்பாக்கி குண்டுகள் சத்தம் வெடிக்கப்பட்டதாகவும் கூட செய்திகள் வருகிறது. ஆனால் ஏதோ அதிர்ஷ்டவசமாகவா என்னன்னு தெரியாது, ஒரு 3 பேரோட அந்த உயிர் பலிங்கிறது நின்று இருக்கிறது. அப்போ இது போல் வந்து இங்கே கூட இப்போ இந்தியாவில் நம்ம எடுத்துட்டோம்னா வேற்றுமைகள் எல்லா விதத்துலேயும் வேற்றுமைகள் இருக்குது. ஆனால் இப்படி துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் யாரோ ஒருத்தர் சுட்டு கொண்டுக்குவது இல்லை. எத்தனையோ வேற்றுமைகளோட தான் இன்று நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவில் பாருங்கள், ஒரு விஷயங்கள் இண்டாலரண்டா எனக்கு அது பிடிக்கல அதனால் நான் உடனே துப்பாக்கி எடுத்து சுட்டு கொண்டுருவேன். அந்த நிலைமை எப்படி இவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்போ 200 விஷயமும் இதில் வந்து நம்ம பார்க்கணும். இந்த லிபரல், இந்த இன்டாலரண்ட், இதெல்லாம் எதனுடைய அடிப்படையில் வருது அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து சுயநலம், நான் மட்டும்தான்,
நான் எனக்காகத்தான் எல்லாமே இங்க இருக்கு, நான் அனுபவிச்சது போகதான் அடுத்தவனுக்கு அப்படிங்கக்கூடிய மனநிலை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சுயநலம் என்பது தலை தூக்கி ஆடும். எங்கெல்லாம் சுயநலம் வந்து அதிகரிக்கிறதோ அங்கெல்லாம் அடுத்த ஆளை ஏத்துக்க முடியாது, சகிப்புத்தன்மை என்பது இருக்காது, இன்டாலரண்ட் என்பது உருவாகும், டாலரண்டாக இருக்க முடியாது. அதை தான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. அதனால தான் சொல்கிறேன், எந்த நாடுமே வந்து இந்த மாதிரி லிபரலோ எந்த ஒரு இந்த மாதிரியான சித்தாந்தங்களில் இருக்கும் வரைக்கும் அந்த நாட்டால் ஒரு அமைதியான ஒரு நாடோ இல்லை ஒரு அந்த நாட்டிற்குள்ளான ஒரு அமைதியோ ஏற்படுத்த முடியாது. இந்த மாதிரியான ஒரு அமைதி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து வசுதெய்வ குடும்பகம் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட், என் எல்லாரையும் என் குடும்பத்தினராக நான் பாதிப்பது, உலகையே உலகத்தில் கூடிய அனைத்து மக்களும் என்னை சேர்ந்தவர்கள், என்னை போலதான் அவர்களும். இந்த நம்ம நாட்டினுடைய தத்துவத்தில் நாம சொல்கிறோம், அனைத்திலும் இறைவனை காண்கிறோம். இன்னைக்கு அதாவது ஒரு சின்ன உயிராக இருந்தாலும் அதிலும் நம்ம இறைவனை காண்கிறோம். இந்த ஒரு உயரிய தத்துவம் மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்து ஒரு அமைதியை ஏற்படுத்த முடியும். அதனால தான் இந்தியாவால் மட்டும்தான் உலகை வழிநடத்த முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஹிந்து மதத்தினால இந்த ஹிந்து மதம் தான் தர்மத்தை போதிக்கிறது. இந்த தர்மம் மட்டும்தான் இந்த உலகை வெல்ல முடியும், இந்த உலகை ஆளவும் முடியும். ஏன்னா இன்னைக்கு பாருங்களேன், ஒரு ஃபேமிலி நம்ம அதாவது நம்மளுடைய வாழ்வியல் தனியாக நம்ம வந்து இதுக்காக வந்து ஒரு தர்மத்தை வந்து நம்ம எங்கேயோ போய் நம்ம படிச்சுட்டு வர்றதோ அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வளரும் பொழுதே இந்த தர்மங்கிறது நம்மளுடைய வாழ்வியல் முறையிலேயே இயல்பாக இங்குள்ள மக்கள் நம்ம வந்து படித்து வச்சுருக்க ஒரு விஷயம்தான். நம்ம இன்றைக்கி வந்து நம்ம ஒரு குடும்பத்தை நம்ம எடுத்துட்டாலும் கூட ஒரு 60 வயதாகிவிட்டதா, அதுக்கு மேலே நான் என்ன சம்பாதிக்கணும், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடியவர்கள் யாரும் சிந்திக்க மாட்டாங்க. எப்போ 50 வயசு ஆகும்போது எப்போ இன்னொரு 5 வருஷம் வேலைக்கு போனால் போதும், ஒரு ரிட்டையர்மெண்ட் நம்ம கிடச்சிரும். அந்த ரிட்டையர்மெண்ட் பணத்தை வந்து நம்ம வந்து ஒரு நம்ம பையன்கிட்ட கொடுத்து அதில் அவன் பையனோட லைஃப்பை நம்ம செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா, இல்லை அவங்க பார்த்துக்குவான், இல்லை நம்ம பொண்ணோட லைஃப்பை செட்டில் பண்ணிட்டோமா அவங்க பார்த்துப்பாங்க, இருக்கிறத வச்சு ஏதோ ஒரு கஞ்சியோ கூழோ இல்லை வீட்டில் ஏதோ ஒரு ரசம் சாதம் வச்சு சாப்பிட்டு இந்த வாழ்க்கையை நம்ம ஓட்டிப்போம் அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்வதை நம்ம பார்க்கலாம். நமக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம பையன் பார்த்துக்க போயிடும். ஆனால் அந்த நாடுகளில் அப்படி கிடையாது, யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்காங்களோ அவர்களை எல்லாம் அந்த அரசாங்கம் தான் பார்க்க வேண்டிய ஒரு நிலை. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, அந்த குடும்பமே இந்த தர்மமே நீங்கள் ஒரு ஒரு பருவத்திலையும் உங்களுக்கு குடும்பத்திலிருந்தே போதிக்கப்படுகிறது. நீங்கள் வெளியில் போய் தனியாக எதையும் நீங்கள் கற்றுக்கிட்டு வரப்போகிறது இல்லை. அப்போ தர்மத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை முறை, இந்த வாழ்க்கை முறை தான் ஒரு அமைதியை ஏற்படுத்த முடியும். இந்த வாழ்க்கை முறை தான் அடுத்தவங்க கிட்ட வந்து ஒரு சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வதற்கான அறிவை போதிக்கும், சகிப்புத்தன்மையை கொடுக்கும். அப்போ தான் வீட்டில் ஒரு 4-5 பேர் இருக்குமா, ஒரு ஒருத்தருக்கு இடையில் வெவ்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இணைந்து வாழ வேண்டும் அப்படிங்கக்கூடிய நம்ம நாட்டினுடைய முறை, இவை தான் வெற்றியடைந்திருக்கின்றன. ஆனால் இன்றைக்கி நம்ம நாட்டிலையும் கூட இந்த இணைந்து வாழக்கூடிய முறை என்பது காணாமல் போய் கொண்டிருக்கிறது. அப்போ இந்த நாடுகளை எல்லாவற்றையும் பார்த்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நாடு எவ்வளோ ஒரு உயரிய தத்துவத்தை கொண்டிருக்கிறது, நாம் இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலை நம் எய்துவிடக்கூடாது. நாம் நம் தர்மத்தை பின்பற்றி இருந்தால் மட்டும்தான் இந்த உலகை வழிநடத்தக்கூடிய முடியும் அப்படி என்பதை நாமும் புரிந்து கொண்டு நம்மளுடைய நடைமுறைகளை, நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை கைவிடாமல் கடைபிடிக்க வேண்டும். அது இதில் ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா எதை எடுத்தாலும் வந்து அடுத்த நாடுகள் மேலே உடனடியாக பழி போடக்கூடிய அந்த அமெரிக்கா மேலே இன்றைக்கி இந்தியா கேள்வி கேட்கணும். ஏன்னா எதை எடுத்தாலும் நீங்கள் வந்து பாதுகாப்பற்ற நாடு அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது இன்றைக்கி இதே பல்கலைக்கழகத்தில் எத்தனை இந்தியர்களும் இருக்கிறார்கள், எத்தனை பணிபுரியலாம் அல்லது மாணவர்களாக படிக்கலாம். அப்போ இன்றைக்கி இந்த ஒரு துப்பாக்கி சம்பவம், சூடு சம்பவம் என்பது அவர்கள் மனத்தில் பயத்தை விளைவித்திருக்கும் அல்லவா. அப்போ இந்தியா இன்றைக்கி கேள்வி எழுப்பணும், இந்த நாட்டில் இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாமல் எங்களுடைய சிட்டிசன்ஸ் அங்கே இருக்காங்க, அப்போ அவர்களுடைய உயிர்கள் எங்களுக்கு முக்கியம், அதற்கு அதனுடைய பாதுகாப்பை அமெரிக்கா உறுதி செய்ய வேண்டும். அப்போ தான் உலகத்துக்கெல்லாம் நான் கேள்வி கேட்பேன், இங்கே என்ன தப்பு நடந்தாலும் அதை பற்றி யாரும் கேள்வி கேட்கக்கூட முடியாது அப்படிங்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அந்த போக்கும் மாறும். இந்தியாவின் தன்னுடைய செல்வாக்கை நிலைநாட்டவும் வேண்டும் இந்த இடத்துல கேள்வி கேட்டு அப்படி என்பதையும் நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டும்.
அதனால் இந்திய வாழ்வியல் முறை மட்டுமே உலகை வெல்ல முடியும், உலகை ஆள முடியும் அப்படிங்கக்கூடிய முக்கியமான இந்த விஷயத்தை நாம் இந்த செய்தியிலேருந்து பார்க்குறோம். அதனால் நம்மளோட தர்மத்தை நாமளும் பேணி காக்க வேண்டும், நாமளும் கைவிடாமல் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது.